ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ இந்திய அணிக்கும் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கும் இடையே ஒன்டே மேட்ச் ஆனது நடந்துட்டுருக்கு. இதில் மூணாவது ஒன்டே மேட்ச்சில் இந்திய அணியானது தோல்வியை தழுவியிருப்பாங்க. ஆனால் விராட் கோலி தொடர்ந்து வந்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திட்டு தான் இருக்காங்க. மூணு ஒன்டே மேட்ச்லேயும் தொடர்ந்து வந்து சதம் அடிச்சிருக்காங்க. முதல் ஒன்டே மேட்ச்சில் விராட் கோலி 140 ரன்கள், ரெண்டாவது ஒன்டே மேட்ச்சில் 157 ரன்கள், மூணாவது ஒன்டே மேட்ச்சில் 107 ரன்கள்னு வந்து அதிரடியாக விளையாண்டுருக்காங்க. தொடர்ந்து வந்து சதம் அடித்ததன் மூலமாக ஒன்டே மேட்ச்லேயே அதிக ரன்கள் எடுத்தவங்க பட்டியலில் தோனி வந்து 10,150 ரன்கள் எடுத்திருப்பாங்க. தொடர்ச்சியாக விராட் கோலி சதம் அடித்ததன் மூலமாக 10,183 ரன்கள் எடுத்திருக்காங்க. தோனியை விட விராட் கோலி அதிக ரன்கள் எடுத்து தோனியை விட விராட் கோலி இப்போ வந்து முன்னிலையில் இருக்காங்க. இந்த விஷயம் விராட் கோலியோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் 2017 இந்தியாவுக்கும் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கும் இடையே லாஸ்ட் ஒன்டே மேட்ச்லேயும் வந்து விராட் கோலி சதம் அடித்தாங்க. இதன் மூலமாக எதிரணியோட ஒன்டே மேட்ச்சில் தொடர்ச்சியாக 4 வாட்டி சதம் அடித்த முதல் இந்திய வீரர் அப்படின்ற பெருமையை வந்து விராட் கோலி எடுத்திருக்காங்க. இந்தியில் 3 ஒன்டே மேட்ச்லையுமே தொடர்ச்சியாக விராட் கோலி சதம் அடித்த விஷயம் குறித்து ரசிகர்கள் தொடர்ந்து விராட் கோலிக்கு அவங்களுடைய பாராட்டுகளையும் தெரிவிச்சிட்ருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.